ஜோதி ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம் பாக்யாஷோ குவிக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார் ரீடர் இப்போ வந்து உங்களோட ஜாதகத்தில் ராகு தோஷம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்க இந்த சிம்பிளான ரெமிடி பண்ணுங்க இப்போ ராகு தோஷம் வரப்போகுது ராகு தோஷம் இருக்கு அப்படின்னாலே வந்து ஒரு சிலருக்கு அந்த ஒரு பயம் வந்துடும் ஏன்னா ராகுனாலே வந்து சில பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிருவாங்க இது இது வரைக்கும் வந்து சில விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றது அது திடீர்னு வந்து அவங்க மாட்டிக்குவாங்க ஏதாவது ஒன்று இல்லாத பொல்லாத விஷயங்கள் எல்லாம் அப்பதான் வரும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுவாங்க கல்யாணம் ஆகிறதுலயும் வந்து டிலே கொடுத்துட்டே இருக்கும் ஸோ நிறைய எல்லா பக்கத்தையும் தடங்கல்கள் கொடுக்கறது வந்து அந்த ராகு தோஷம் ஸோ இந்த தோஷத்துல வந்து நம்ம கண்டிப்பா வெளியே வர்றதுக்கு இந்த ரெமடி வந்து பண்ணலாம் இதுக்கு என்ன பண்ணனும்னா இது யார் பண்ணனும்னா யாருக்கு வந்து இந்த தோஷம் இருக்கோ ராகு தோஷம் இருக்குன்னு ஜாதகத்துல சொல்லியிருக்காங்களோ அவங்கதான் பண்ணணும் வேற யாரும் அவங்களுக்காக பண்ண முடியாது இவங்கதான் அந்த கோயிலுக்கு போகணும் இவங்கதான் பண்ணணும் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பெருமாள் கோயிலுக்கு எந்த நாள் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்சா செவ்வாய்கிழமை சனிக்கிழமை சூஸ் பண்ணீங்கன்னா பெட்டர் பட் நீங்க உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ கண்டிப்பா போங்க அதனால அந்த டேஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு அமையலான்னு போகாம இருந்துடாதீங்க ஸோ நீங்க வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஆஞ்சநேயரை பதினெட்டு ரிவர்ஸ்ல வளம் வரணும் அதாவது நார்மலா வந்து நம்ம சுத்துவோம்ல கோயில்ல அந்த மாதிரி இல்லாம ரிவர்ஸ்ல பதினெட்டு முறை வந்து சுத்தி வாங்க சுத்தி வந்துட்டு அந்த சுத்தி வர்றப்பவே நீங்க வந்து இந்த சாண்டிங் பண்ணுங்க ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஹரி ஓம் ஓம் சாண்டிங் வளம் வரப்போய் பதினெட்டு தடவை வர்றப்போ வந்து இந்த பண்ணுங்க இது வந்து ராகு நம்மளை ரொம்பவே வெளியே கொண்டுட்டு வரும் அந்த பிரச்சனைகள்ல இருந்து நமக்கு ஒரு ப்ரொட்டன் ஏற்படுத்தும் இது ஏன் உங்களுக்கு வந்து தோணலாம் எதுக்காக பெருமாள் கோயில் எதுக்காக ஆஞ்சநேயர் அப்படின்னு தோணலாம் இது ஒரு பெரிய அஸ்ட்ராலஜிக்கல் ரெமிடி தான் இது என்னன்னா இப்ப பெருமாள்னாலே வந்து அவர் ஒரு கால சொல்லுவோம் அதனால வந்து இவருக்கு எந்த விதமான இந்த கிரக பாதிப்புகள் இருக்கிறப்ப பாதிப்புகள் இருக்கிறப்பல்லாம் வந்து இவரை போயிட்டு நம்ம வழிபாடு பண்றப்போ நமக்கு சக்சஸ் ஆகும் இங்க ஏன் பெருமாள் கோயில்ல இருக்கிற ஆஞ்சநேயருக்கு போறோம் அப்படின்னா சோ பெருமாளுக்கு வந்து இதனால இவர் கோயிலுக்கு போறோம் இப்ப நான் சொன்ன விஷயங்கள்னால ஆஞ்சநேயர் வந்து நமக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடன்ஸையும் நமக்கு வந்து ப்ரொடெக்ஷனையும் நம்ம வந்து பாதுகாக்கிறது தான் வந்து ஆஞ்சநேயர் நமக்கு தைரியத்தையும் பாதுகாப்பையும் கொடுப்பாரு ஸோ ஏதாவது பிரச்சனைகள் வர்றப்போ அதுலருந்து மீண்டு வர்றதுக்கு பிரச்சனைகள்ல இருந்து சேஃபர் சைட்ல இருக்கிறதுக்கு நம்ம ஆஞ்சநேயரை கும்பிடுறோம் பதினெட்டு முறை ஏன் வளம் வர்றோம் அப்படின்னா ராகு திசை வந்து வர்றப்பவே வந்து பதினெட்டு தான் வரும் ஸோ அந்த காரணங்கள் அதனால இந்த கம்ப்ளீட்டாக இப்போ நான் என்ன சொல்ல பரிகாரமோ அதை வந்து பண்ணுங்க இது எல்லாமே அடங்கியிருக்கும் உங்களுக்கு அருமையாக ராகு திசைனால ஏற்படுற பாதிப்புல இருந்து நல்ல ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும் திருப்பி போய் அந்த டைம் பீரியட்ல எந்த பிரச்சனையிலையும் சிக்காமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் இந்த ரெமிடி வந்து பண்ணலாம் ஸோ இது பண்ணி பாருங்க நல்ல மாற்றங்கள் இருக்கும் தேங்க்யூ